வெளியில வர விடாம பண்ணது அப்படின்ட்டு எல்லார் வீட்லயும் பிராமணர்கள் மட்டும் இல்ல எல்லா வீட்லயும் வந்து விமனம் இன்னும் வந்து நம்ம உள்ள வச்சிருந்துருக்கிறதுதான் இது பண்ணது. அப்ப என்ன பண்ண இந்த யஜ்ஞ பத்னிகள்லாம் வந்து யஜ்ஞம் நடத்துறான், எங்க பிருந்தாவனத்துல போய் எல்லாரும் சோமயாகம் நடத்துகிறார்கள் பிராமணர்கள் வேண்டி. இப்ப கூட இந்த காலத்திலும் சோமயாகங்கள்லாம் நடக்கிறது, இப்ப கூட சமீப காலமாக கோவிந்தபுரத்திலையும் சோமயாகங்கள் எல்லாம் நடந்தது. அந்த சோமயாகத்தின் பலன் என்ன, எதுக்கு யாகம் பண்ணனா சொர்க்கம் என்ன, சொர்க்கம் யாகம் பண்ணா எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், இவ்வளவு யாகம் பண்ணா எனக்கு இந்திர பதவி கிடைக்கும், அதே பதவிக்காக வேண்டி பண்ணக்கூடிய யாகம். இப்ப எப்படி வந்து தசரத புத்திர காமேஷ்டி யாகம், புத்திரனை வேண்டி ஒரு காம இஷ்டின்னு பேர், அது புத்திரனுக்காக இருக்கக்கூடிய காமேஷ்டி புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்ட்டு தசரதர் பண்ண ராமர் பரதர் லக்ஷ்மண சத்ருபுணர்கள் எல்லாம் பிறந்தார்கள். அதே மாதிரி ராஜசூய யாகம்னு பின்னாடி தர்மபுத்திர பண்ற, நான் தான் இந்த உலகத்துக்கே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ராஜசூய யாகம் பண்றேன். இந்த மாதிரி யாகங்கள் நிறைய வந்துச்சிருக்கு. அப்படி சோம யாகம் பண்றதுக்காக எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க எங்க பிருந்தாவனத்துல. இன்னும் இந்த இடம் யமுன கரையில யஜ்ஞ பத்னிகளுக்கு அனுகிரகம் பண்ணின ஸ்தலம் பிருந்தாவனத்துல இருக்கு. ஒரு பெரிய மேடு மாதிரி ஒரு கோவில் கட்டி அழகா இருக்கு. ஒரு சாது பாபா இன்னும் அந்த இடத்துல இருந்து நித்தியம் 24 மணி நேரமும் நாமசங்கீர்த்தம் பண்ணிட்டு இருக்கார். யஜ்ஞ பத்னி ஸ்தலம் அவசியம் எல்லாரும் போனா பிருந்தாவனத்தை பார்க்கணும். ஆக அந்த யஜ்ஞ பத்னிகளுக்கு ஜெயதேவர் தன்னுடைய அஷ்டபதியில சொல்லும்போது சொல்றாரு, நிந்த சி யஜ்ஞ கேசவா அப்படிங்கிற. அதனால யஜ்ஞத்தை நிந்தனம் பண்றான், எந்த மாதிரி யஜ்ஞம் அப்படின்னா இந்த யஜ்ஞ தீட்சிதர்கள் இருக்கார்களே உங்களை யஜ்ஞம் பண்ணிதான் பகவான் அடையணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனா பகவான் என்ன பண்ணான், மாடு மேய்க்கும் கண்ணே அப்படின்ட்டு மாடு மேய்க்க வரான். இவங்க அன்னைக்கு பார்த்து ஏகாதசி லஞ்ச் எடுத்துன்னு வரல, ஏய் நீங்க ஏகாதசிதான் விரதம் இருக்கணும்டா அப்படின்ட்டு எல்லாரும் அமுச்சு விட்டாங்க. லஞ்ச் எடுத்துன்னு வரல, இவங்களுக்குலாம் பசிக்கிறது வயிற்றுல கவா கவாங்கிறது. அன்னை கிருஷ்ணன் என்ன பண்ணா, அங்க இருக்கிற பசங்களா டே அங்க போ, அங்க எங்க பெருசா புகை மூட்டை புகை வருது, ஒரே புகை காத்தா வருது, புகை காத்தா அப்ப கண்டிப்பா அடுப்பங்கரை இருக்கணும், அடுப்பங்கரை இருந்தா எல்லாம் சமைக்கணும், யார் சமைச்சாலும் ஏதாவது கேட்டு வாங்கிக்குவாங்கடா அப்படின்னு பசங்களும் என் பேரை சொல்லு அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட பகவான் அனுப்புறான். அனுப்பும்பொழுது அந்த கோபுரர்கள்லாம் வந்து போய் அந்த யஜ்ஞ பத்னிகள்கிட்ட இந்த மாதிரி நாங்க வந்து பிருந்தாவனத்துல வரோம், எங்களுக்கு அந்த பசிக்கிறது குடும்ப சாப்பாடு பிருந்தாவனம் கண்ணன் ஒருத்தன் கூட இருக்கான் வந்திருக்கானா அப்படின்னு ஒன்னு வந்திருக்கான் கண்ணன் அப்படின்னு ஒன்னு. கண்ணன் அந்த யஜ்ஞ பத்னிகள்லாம் போய் சரணாகதி பண்ணுகிறார்கள், அவர்களை நமஸ்காரம் பண்ணி கண்ணனை நமஸ்காரம் பண்ணோடனே கண்ணன் வந்து சொல்றான், நீங்க வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பதி சேவை கிடைக்கும், பதி சேவையினால உங்களுக்கு அனைவருக்கும் மோட்சம் கிடைக்கும். ஏன்னா இவங்க வந்து பகவானாக கிருஷ்ணனாக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர்கள், இவர்கள் கர்மத்தையே பின்பற்றக்கூடியவர்கள், இந்த யஜ்ஞ தீட்சிதர்கள். அதனால கிருஷ்ணனாக பகவானாக அப்படின்னு இருந்தோடனே இவர்கள் வந்து சரணாகதி பண்ணினதுனால என்ன பலன் கிடைச்சதுன்னா ஆத்துக்காரருக்கு புத்தி கிடைச்சது. அதனால ஆத்துமாவ எல்லாரும் அவசியம் வாங்கோ, ஆத்துக்காரருக்கு புத்தி கிடைக்கணும்னா சத்புத்தி கிடைக்கணும்னா எல்லாரும் பிரவச்சனத்துக்கு வாங்கோ வந்து எல்லாம் கண்டிப்பா ஆத்துக்காரர் எல்லாருக்கும் சத்புத்தி கிடைக்கும்ங்கிறத பகவான் சொல்றான். நான் சொல்லல சர்வயக்னேஸ்வரோ ஹரிஹி அப்படின்ற வார்த்தைக்கு அந்த இடத்துல வந்து பிரமாணம் காட்டுகிறார். பிரமாணம் காட்டுகிறார் பகவான்.